வணக்கம் மக்களே, ஏற்கனவே இந்த 2 வருஷமா திருப்பி திருப்பி நாம கேட்டுட்டு இருக்க பேரு கொரோனா. சரி வாங்க, ஊருக்குள்ள என்னெல்லாம் முக்கியமான சம்பவம் நடந்திருக்குன்னு பாத்துருவோம். குறைந்த செலவில் திருமணம் செய்வது எப்படின்னு கொரோனா தான் நமக்கு புரிய வச்சிருக்கு. ஏன்னா மாப்பிள்ளைக்கு ஒரு 50,000 ட்ரெஸ், பொண்ணுக்கு ஒரு 50,000 ட்ரெஸ்னு இதுலயே பாதி காசு போயிடும். அதுல பாதி பேர் கூப்பிடலாம், பிரச்சனை வர நடக்கும். ஆனா இது கொரோனா சமயத்துல PPE கிட் போட்டு ஒரு 4 பேர் வச்சு திருமணம் பண்ணிக்கிறாங்க, அவ்வளவுதான். எளிமையா நிறைய திருமணங்கள் இந்த முறை நடந்திருக்கு. இதெல்லாம் பார்க்கும் போது ஒரு பக்கம் சந்தோஷமா தான் இருக்கு, நிறைய காசு மிச்சமே. ஏற்கனவே இந்தியாவில பரவிட்டு இருக்க கொரோனாவை பார்த்தா பக்கு பக்கு நமக்கு தூக்கி வாரி போடுது. இதுல நம்ம உலக சுகாதார நிறுவனம் வேற இந்தியாவில பரவிட்டு இருக்க கொரோனாவை பார்த்தா ரொம்பவே வேதனை அளிக்குது. அப்படின்னு நிறைய கருத்துக்களை 4-5 சேர்த்து போட்டு விட்டுருக்காங்க. இதுல ட்விட்டர்ல வேற ப்ரே ஃபார் இந்தியான்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஆமோனா இந்த சோசியல் மீடியாவுக்கு வேற வேலையே இல்லை. ஏன்னா கொரோனா பரவதியா தமிழ்நாட்டுல ரிசல்ட் எல்லாம் தள்ளி போகுதாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. பைத்தியம். இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கிற மாதிரி நம்ம தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க, சொன்ன தேதியில சொன்ன நேரத்துல கண்டிப்பா நாங்க ரிசல்ட்ட சொல்லியே ஆவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல யாராவது ஜெயிச்சிட்டா பட்டாசு வைக்கிறது, கேக் வெட்டுறது, ட்ரீட் வைக்கிறதுன்னு எதுவுமே பண்ணக்கூடாது. ஏன்னா கொரோனா இருக்குதுயா, எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் தனக்கு தானே கொண்டாடிக்க வேண்டியதுதான். இப்படி பல ரூல்ஸ் எல்லாம் நாங்க ஃபாலோ பண்ணி கரெக்டான டேட்ல இந்த ரிசல்ட்ட சொல்லிருவோம்னு தேர்தல் ஆணையம் பட்டுன்னு சொல்லிட்டாங்க. வெளியில சுத்தாதீங்கயா, கொரோனா பிடிக்கும், மாஸ்க் போடுங்க அப்படின்னு பல டைம் போலீஸ் சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. இப்படி கேட்காம யாரெல்லாம் வெளியில சுத்துறாங்களோ அவங்களையெல்லாம் பிடிச்சு என்ன ஒரு தைரியம், மாஸ்க் போடாமையா நீ வெளியில சுத்துற அப்படின்னு, இந்தா தோப்புக்கரணம் போடு, இந்தா தவளை மாதிரி ஓடு அப்படின்னு சொல்லி பல தண்டனைகளை கொடுத்துட்டாங்க. இவ்வளோ பெரிய தண்டனைகளை அவங்க கொடுத்ததுனால என்னமோ வெளியில வரக்கே எல்லாரும் பயந்துக்கிறாங்களாம். இப்படி கொரோனா வேகம் எடுத்து பரவிட்டே இருக்கே, இப்ப ஃபுல் லாக்டவுன் போட்டா எல்லா மாநிலமும் பாதிப்பாகும். சரி, எங்கெல்லாம் இந்த கொரோனா அதிகமா இருக்கும் அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு ஒவ்வொரு மாநிலங்களுக்கா போடலாமா, இல்ல ஒவ்வொரு மாவட்டங்களுக்கா போடலாமா, எந்தெந்த இடங்களுக்கு போடலாம்னு தீவிர ஆலோசனை பண்ணதுல 150 மாவட்டங்களோட பெயர் வந்து அடிபடுது. இந்த உலக சுகாதார நிறுவனம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க, அதாவது நம்ம இந்தியாவில் காணப்படுற இந்த புதிய வகை வைரஸ் வந்து 17 நாடுகளில் பரவி இருக்கா. இந்த 17 நாடுகள்லையும் இந்த வைரஸோட தாக்கம் இப்போ அதிகமாயிட்டு வரதா சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் கொரோனா அதிகமாகுது, இன்னொரு பக்கம் நோயாளிகள் அதிகமாகறாங்க, மருத்துவமனையில இடமே கிடையாது, என்ன பண்றதுன்னே தெரியாம நம்ம டாக்டர்ஸே ரொம்ப மன அழுத்தத்துல இருக்காங்க. டாக்டரும் நர்ஸும் சேர்ந்து அடிச்சுக்கிற ஒரு வீடியோ சோசியல் மீடியாஸ்ல வைரல் ஆயிட்டு வந்துச்சு. ஏன் நீங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு விசாரணை பண்ணப்ப பனிச்சுமை அதிகமா இருக்கு, மன அழுத்தம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்தியாவில் கொரோனா பரவுறதுக்கு இப்ப எல்லா நாடுகளும் கவலை தெரிவிச்சுட்டு வராங்க. நிறைய நாடுகள்ல இருந்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் எல்லாம் நம்ம நாட்டுக்கு வரப்போறாங்களாம், வந்து இந்தியாவில் எப்படி கொரோனாவை குறைக்கிறது அப்படிங்கிற மாதிரி பல ஐடியாக்கள் எல்லாம் வந்துட்டு போட்டு இந்த கொரோனாவை குறைக்கிறதுக்கான வழிகள் எல்லாம் வந்து பண்ண போறாங்களாம். இதனால இப்ப ஐநாவும் வந்து இந்தியாவில் இப்படி கொரோனா பரவுதே அப்படின்னு சொல்லி கவலையை தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவில் உண்மையாலுமே நாளுக்கு நாள் கொரோனா தொற்றோட வேகம் அதிக அளவில் பரவிட்டு இருக்கு, இதனாலதான் கொஞ்சமாச்சும் மாஸ்க் போடுங்கன்னு சொல்றாங்க, அதை யாருமே கேட்கறது. இப்ப நம்ம இந்தியாவிலேயே அதிகமா கஷ்டப்பட்டு இருக்க மாநிலங்கள்ல ஒண்ணுதான் இந்த மகாராஷ்டிரா. இங்கதான் தொற்று வந்து நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுதா. இந்த ஒரு நிலைமை நம்ம தமிழகத்துக்கும் வரக்கூடாது அப்படின்னா தயவு செய்து எல்லாரும் மாஸ்க் போடுங்க, முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் சேஃபா இருங்க, ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கங்க. இத்துடன் நான் கிளம்புற நேரமும் வந்தாச்சு.